சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ர பாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனஃ புனஃ சமஸ்த ஜன கல்யாணி நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்ம வித்வரம் சத்குரும் பிரம்ம வித்வரம். கீதா தியான ஸ்லோகம் படிக்கலாம். முதல் ஸ்லோகம், ஓம் பார்த்தாய பிரதிபோதிதா பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருத வர்ஷினீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனு சந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினி பகவத்கீதே பவத்வேஷினி. இன்னைக்கு நம்ம 21, 22, 23 மூணு ஸ்லோகம் வந்து சேர்ந்து படிப்போம். புருஷ பிரகிருதிஸ்தோஹி புங்க்தே ப்ரக்ருதி ஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய ததசத் யோனி ஜன்மசு உபத்ரஷ்டானுமந்தாச்ச பர்தா போக்தா மஹேஷ பரமாத்மேதி சாப்யுக்தஹ தேஹேஸ்மின் புருஷஃ பரஹ ய ஏவம் வேதி புருஷம் ப்ரக்ருதிம் ச குணைஸ் ஸஹ சர்வதா வர்த்தமானோபி ந ஸ பூயோபி ஜாயதே. 23வது ஸ்லோகத்தோட இந்த 13வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அதோட முடியுது, டாபிக்கே முடிஞ்சிருச்சு. ஏன்னா க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ இரண்டையும் பிரித்தறிதல் என்கின்ற இந்த அத்தியாயம், இந்த அத்தியாயத்துக்கு என்ன பேரு, கஷேத்திர கஷேத்ரஜ்ய யோ விபாக யோகம். கஷேத்திர கஷேத்திரத்தை கஷேத்ரஜம் யாரு, கஷேத்திரம் என்ன அப்படின்றத தெரிந்து கொண்டு பிரித்து அறிந்து கொண்டால் அதுவே யோகமாகி விடுகிறது. என்ன செய்யணும், கஷேத்திரத்தை விலக்கி விட்டு நம்ம கஷேத்ரஜன் சுரூபத்தோட ஒன்றி விடுகிறோம். அதுவே வழி, அந்த கஷேத்ரஜனோடு நாம ஒன்றி விடுவதற்கு, இல்லை கஷேத்ரஜனே என்னுடைய சுரூபம்னு அறிந்து கொள்வதற்கு கஷேத்திரம் எது கஷேத்ரஜன் எது, இதை பிரித்து அறியக்கூடிய இந்த யோகத்தை இந்த மூணு ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா அழகா கன்க்ளூட் பண்றாரு. இப்போ இந்த க்ஷேத்ரஜன் தான் வந்து ஆத்மஸ்வரூபம், நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் அது ஒன்றுதான். அந்த ஆத்மஸ்வரூபம் என்ன ஆயிடுச்சு, அந்த க்ஷேத்ரஜன் புருஷன் இங்க சொல்ற வார்த்தை அதே க்ஷேத்ரஜனுக்கு புருஷன்ற வார்த்தை 21ல். புருஷ பிரகிருதி ஸ்தோகி, இந்த பிரகிருத்தியில் இருப்பதனாலேயே, இந்த பிரகிருத்தியில் வந்து தோன்றுவதனாலேயே பிரகிருதி ஜான் குணான், பிரகிருத்தில் பிறந்த குணங்களை அனுபவிக்கின்றான். இந்த பிரகிருத்தில் குணங்கள் எல்லா விதமான போகங்களையும் இன்ப துன்பங்களையும் அனுபவிக்கிறான். அவனுக்கு சத் அசத் யோனி ஜென்மசு, இப்படி உயர்ந்த பிறப்பு, தாழ்ந்த பிறப்பு, மத்தியமான பிறப்பு, சரிங்களா. சத் அசத்து சத் அசத், சத்துன்னா புண்ணியம், புண்ணியம் ஜாஸ்தி இருக்கும்போது தேவ பிறவிகள், அதுக்கப்புறம் அசத் அசத் பாபம் ஜாஸ்தி இருக்கும்போது தாழ்ந்த பிறவிகள், சத் அசத் இரண்டும் சமமாக இருக்கும்போது மனித பிறவி போன்றது, இப்படி எல்லா விதமான பிறவிகளும் அவனுக்கு ஏற்படுகின்றது. எது அதுக்கு என்ன காரணம்னா குணசங்க காரணம், குணம்தான், குணத்தோடு அவன் வச்சிருக்கிற சங்கம். இந்த குணசங்கம்ன்றது என்னன்னா அபிமானம், தவறுதலான அபிமானம், அதாவது இந்த பிரகிருத்தியே கஷேத்திரத்தையே தான் என்று தவறாக கருதுகிறான். இது அறியாமையினால் நடந்தது, இது உண்மை கிடையாது. சில பேருக்கு சந்தேகம் வரும், என்ன சந்தேகம் வரும்னா பிரகிருதி புருஷன் ரெண்டு பேரும் சேர்ந்த அப்படின்னு ஒண்ணு, ரெண்டு பேரும் சேர்ந்தது நிஜம்னு நினைச்சுக்கிறோம்.
ஒண்ணு வந்து உண்மையே கிடையாது, இருக்கிறது வந்து என்னது, இருக்கிறது புருஷன் க்ஷேத்ரஜன் மட்டும்தான். இந்த பிரகிருதி என்பது என்னது, அனித்யம் ஜடம். அனித்யம் என்பது என்ன நம்ம பார்த்திருக்கோம், சும்மா ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல மறைந்து போயிடும். அப்படி ஒரு காலத்துல தோன்றி மறைவது வந்து மித்யா, தோற்றத்திற்கு மாத்திரம், வெறும் அப்பியரன்ஸ், வெறும் தோற்றம். அந்த வெறும் தோற்றம் என்பது பார்க்கும் பொழுது கூட இல்லை. அப்படின்னா கடைசியில அசத்துன்னு புரிஞ்சுக்கணும், அசத்துனா இல்லவே இல்லை. எப்படி காணல் நீர், காணல் நீர் வந்து தோற்றத்துக்கு இருப்பது போல இருக்கு, ஆனா உண்மையிலே என்ன கிடையாது, நம்ம இந்திரியங்களால பார்த்தாலும் கூட அது பொய், இந்திரியத்துக்கு தென்பட்டாலும் அது பொய். ஓகே, இதுதான் கேத்திர கஷேத்திரஜ விபாக யோகம்ன்றதுல என்ன புரிஞ்சுக்கணும் கேட்டா, ஃபைனலா இதுதான் புரிஞ்சுக்கணும், ஒன்னு சத்தியம், இன்னொன்று மித்யா, வெறும் தோற்றம் மாத்திரம். அந்த மித்யான்றதும் அசத். ஓகேங்களா? அதாவது இந்த நேத்தி பார்த்த அதே உதாரணம் தான், பானையில் இருக்கக்கூடிய நீர், அந்த நீர்ல தோன்றக்கூடிய பிரதிபிம்பம், சூரியனுடைய பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்ஷன், அது பாத்தீங்கன்னா சூரியன் கிடையாது. அது நான் வந்து குட்டி சூரியன் அப்படின்னு சொன்னா கூட, நான் வந்து எனக்கு சக்தி இல்லை, ஆனால் நான் சூரியனிடமிருந்து உருவானேன், அதெல்லாம் உருவாகவே இல்லை, அது சும்மா அப்பியரன்ஸ், புரியுதா, வெறும் தோற்றம். அதாவது தனிப்பட்ட ஒரு இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், செப்பரேட் இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ், தனிப்பட்ட ஒன்று உருவானதாங்க, தனிப்பட்ட ஒன்று அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம்ன்றது சூரிய நிலைமை கிடையாது. அப்ப உண்மையாகவே எது இருக்குது, இருப்பது என்னது, உண்மையாக இருப்பது சூரியன் மட்டும்தான். இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த விஷயம் சொல்றதுக்கு தான் உபனிஷத் பகவத்கீதை எல்லாம், சரிங்களா? சும்மா இது வந்து க்ஷேத்திரம் ஜடம், இது வந்து அனித்யம், இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனா இருப்பது க்ஷேத்ரஜன் மட்டும்தான். சர்வ க்ஷேத்ரேஷு, எல்லா க்ஷேத்திரங்களிலும் இருப்பது க்ஷேத்ரஜன் மட்டும்தான், சத்து சத்தியம். இந்த க்ஷேத்திரம் என்பது மித்யா, அசத்து. இத தெரிந்து கொள்வதற்கு தான் நம்ம இவ்வளவு தூரம் பாக்குறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இல்லையே நமக்கு தோன்றுகின்றது, ஆமா தோன்றினாலும் மித்யா. எப்படி காணல் நீர் தோன்றுகிறது, மித்யா, பொய். தோற்றத்துக்கு இருந்தாலும் நம்ம பார்க்கும் பொழுதும் அது பொய். அது பொய் என்பது எப்படி தெரியுது, புலன்களுக்கு தெரியல, யாருக்கு தெரியுது, அறிவுக்கு தெரியுது. புலன்களுக்கு பார்க்கும்போது அந்த காணல் நீர் இருப்பது போல இருக்கு, புலன்களுக்கு காமிக்குது, ஆனால என்ன சொல்லுவோம், ஏ அது உண்மை இல்லை, அது உண்மை கிடையாது, சும்மா வெறும் தோற்றம் தான். அது போல இந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் என்பது என்னது, உண்மையிலேயே இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ், தனிப்பட்டு ஒன்று கிரியேஷன் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது, தனிப்பட்டு இல்லை. உண்மை என்னது, உண்மை சூரியன் தான். இப்ப சூரியன் இல்லாம இது இருக்குமா, சூரியன் இல்லாம அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் இருக்குமா? இப்ப அந்த பிரதிபிம்பம் எப்படி தனக்குத்தானே ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துக்க முடியும், நான் வந்து இண்டிவிஜுவாலிட்டி, நான் ஒரு தனிப்பட்டவன், தனிப்பட்டவன் சொல்லிக்கவே முடிய முடியாது, தனிப்பட்ட ஒரு இருப்பு எனக்கு இருக்குன்னு சொல்லிக்கொள்ளவே முடியாது. இங்க தனிப்பட்ட இருப்பு, இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ், இது இந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இதுதான் மித்யான்னு சொல்றோம் நம்ம, இது மித்யா அப்படி கிடையவே கிடையாது, அது ஜஸ்ட் அப்பியரன்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? இந்த உதாரணத்தை அந்த சூரியன், சூரியனுடைய பிரதிபிம்பம், அதுக்கு மட்டும் பொருத்தி இதுக்கு இப்ப நம்ம பார்த்துமோ, எது சத்தியம், எது வந்து வெறும் மித்யா, தோற்றத்துக்கு மாத்திரம் இருக்கு. ஆனா தோற்றத்துக்கு மாத்திரம் இருந்தாலும் அதுக்கு தனிப்பட்ட இருப்பு என்பது இல்லவே இல்லை, எப்பவுமே கிடையாது. இண்டிவிஜுவலா அது தன்னால இருக்க முடியாது, அதனால, ஏன்னா அது இல்லை, இல்லாத பொருள் அது. ஓகே, இது புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? இது ரொம்ப 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 முக்கியம், இந்த 13வது அத்தியாயத்துல இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். சரி, இத சொல்றாங்க, இப்படி இரண்டும் இரண்டும் சேர்ந்தது, இரண்டும் சேர்ந்து இருப்பது போல நடக்காத காரியம். இருளும் ஒளியும் சேர்ந்து இருக்குமா? இருளும் ஒளியும் சேர்ந்திருக்கவே முடியாது. அப்படி சேர்ந்திருக்குன்னு யாராவது சொன்னா அது என்னது, பொய். நான் பார்த்தனே, நீ பார்த்தாலும் பொய். அது போல சைத்தன்யமும் இந்த ஜடமும் சேர்ந்திருக்கு, க்ஷேத்திரமும் க்ஷேத்ரஜனும் சேர்ந்திருக்கு அப்படின்னு வந்து கற்பனையில தான் நடக்கும். அது கற்பனை, அதனாலதான் அது வெறும் இமேஜினேஷன், அறியாமையில். அறியாமையில தவறுதலாக நம்ம என்ன பண்றோம், கயிறை பாம்பா பாக்குறோம், அது அறியாமையினால. உண்மையாகவே கயிறு என்ன கிடையாது, பாம்பா மாறல. அது போல இந்த ஜடமாகிய இந்த க்ஷேத்திரம்,
ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன சொன்னார் பகவான், இந்த இந்த அத்தியாயத்தினுடைய முதல், இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இது அபிதீயத்தை, க்ஷேத்திரம் இது க்ஷேத்திரம், அதாவது பார்க்கப்படுபவது அனுபவிக்கப்படுவது பார்க்கப்படுவது. ஏதத் யோ வேத்தி, இதை அறிபவர், ஒன்று வந்து பார்க்கப்படுவது அனுபவிக்கப்படுவது, இதை யார் அறிகிறாரோ, யோ வேத்தி ஏதத் யோ வேத்தி தம் க்ஷேத்ரஜ்ஞ இதி பிராகு, யார் இதை அறிகிறாரோ அவர் க்ஷேத்ரஜ்ஞர். அப்படின்னா ஒன்னு திருக், இன்னொன்னு திருஷ்யம், திருக்குனா பார்ப்பது பார்ப்பவர், மற்றொன்று பார்க்கப்படுவது. எப்போதுமே பார்க்கப்படுவது எதா மாறாது, பார்ப்பவராக மாறவே மாறாது. பார்க்கப்படுகின்ற க்ஷேத்திரம் என்னவோ மாறாது, பார்ப்பவராக மாறவே மாறாது. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, பார்க்கப்படுகின்ற க்ஷேத்திரத்தை பார்ப்பவன் சொல்றோம், நான் சொல்றோம் பாருங்க, நான் இதையே சொல்றோம், பார்க்கப்படுகின்றது எப்போதுமே பார்ப்பவராக மாறாது. திருக்கு க்ஷேத்திரம், திருஷ்யம் வந்து திருஷ்யம் க்ஷேத்திரம், ஓகேங்களா, பார்க்கப்படுவது பார்ப்பவன், இது ரெண்டும் வேறு வேறு தான். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னு சொன்னாக்க அது குணசங்கம்னு சொல்லியாச்சு இல்லையா, இங்க அந்த குணசங்கமும் கற்பனை. அந்த குணசங்கம் என்பது என்ன, வெறும் கற்பனையினாலதான் ஏற்பட்டது, காரணம் குணசங்கோஸ்திய. ஓகே, இதுக்கு குருதேவ் சொல்ற ஒரு உதாரணம் வேணாலும் பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ரெட் ஹாட் அயன் பால் அப்படி சொல்லுவார், ரெட் ஹாட் அயன் பால், அதாவது ஒரு இரும்பு பந்து, இரும்பு பந்து, இரும்புனாலே என்னது, இரும்புனாலே அது சில் குளிர்ச்சி குளுமைதான், சில்லுன்னு இருக்கும் இரும்பு. இப்ப ரெட் ஹாட், சிகப்பு வெம்மை, சிகப்பும் வெப்பம், இது ரெண்டும் எது, நெருப்பினுடையது, நெருப்பினுடைய தன்மை. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த நெருப்பும் அந்த இரும்பும் சேர்ந்துடுச்சு. இந்த நெருப்பும் இரும்பும் சேர்ந்த உடனே ரெட் ஹாட் அயன் பால், ரொம்ப கொதிக்கின்ற வெம்மையான ஒரு இரும்பு பந்து. அப்படின்னு அர்த்தம்னா, இந்த இரும்பு என்ன பண்ணிடுச்சு, அந்த நெருப்பினுடைய வெப்பத்தையும் அந்த நிறத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டது, இப்போ ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்போ நெருப்புக்கு பார்த்தீங்கன்னா ஷேப்பே கிடையாது, வடிவமே இல்லை. இப்ப அந்த பந்து போல இருக்கு நெருப்பு, ரெட் ஹாட் அயன், அப்படின்னா அந்த பந்தினுடைய வடிவத்தை எது எடுத்துக்கொண்டது, இந்த நெருப்பு எடுத்துக்கொண்டது. அப்படின்னா ஒன்று இன்னொன்றுடைய சுபாவத்தை எடுத்துக்கொண்டது. இது உதாரணம், உண்மையிலேயே என்னது, உண்மையிலேயே நெருப்புக்கு வடிவம் கிடையாது, இந்த இரும்புக்கு வெப்பம் என்ற தன்மை கிடையாது, ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கு, ஆனா அது அதனுடைய தன்மையில இல்ல, அதனுடைய தன்மையே அதனுடைய சுரூபத்துல இல்ல, வேறொன்றுடைய சுரூபம் இது. இது ஒரு உதாரணம், எப்படி தவறான அபிமானம் சொல்றோம் இல்லையா, தவறுதலான அபிமானம், அது மாதிரி இந்த க்ஷேத்ரஜன் என்ன பண்றான், இந்த க்ஷேத்ரஜன் இந்த க்ஷேத்திரத்தோட சேர்ந்து தவறுதலாக அபிமானம் வைத்துக் கொள்கிறான், தவறுதலாக தன் சுரூபத்தை மறந்து இந்த க்ஷேத்திரமே தான் என்று நினைத்துக் கொள்கிறான், இந்த க்ஷேத்திரமே தான், பார்க்கப்படுகின்ற இந்த க்ஷேத்திரமே தான் என்று நினைத்துக் கொள்கிறான், காரணம் குண சங்கோசிய. அடுத்து என்ன சொன்னாங்க, அப்போ இந்த க்ஷேத்திரங்களோட உண்மையான சுரூபம் என்ன, அததான் 22வது பாட்டுல சொல்றாங்க, உபதிரஷ்டா அனுமந்தா, இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க, கடைசியில பாருங்க, அஸ்மின் தேகே புருஷக பரக சர்வ க்ஷேத்ரேஷு அகம் க்ஷேத்ரஜ்ஞன் சொன்னார் இல்லையா, இந்த எல்லா க்ஷேத்திரமுமே வந்து ஜடம், உணர்வு இல்லாதது, அறிவு அற்றது, ஆனா இப்போ அறிவு உள்ளது போல இருக்கு, அறிவுள்ளது போல தோன்றுகின்றது. எப்படி இந்த பந்து, இரும்பு பந்து எப்படி வெப்பமாக தோன்றுகிறதோ இல்லையா, வெப்பமும் நிறம் ரெட்டு கடல்ல இருக்கும், அது மாதிரி ஜடமாக இருக்கின்ற இந்த உடல் மனம் காய் கரணங்கள் எல்லாம் இந்திரியங்கள் எல்லாம் எல்லாமே ஜடம், அது இயங்குவது போல இருக்கு, அந்த இயக்கத்துக்கு அது எங்கே வந்தது அந்த சக்தி, அது இந்த க்ஷேத்ரஜ்ஞனுடைய ரிஃப்ளெக்ஷன், பிரதிபிம்பம், உண்மையான க்ஷேத்ரஜ்ஞன் கிடையாது,
அந்த கஷேத்ரஜனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் படுது. அதுதான் தன்னை ஜீவனாக கருதி கொண்டிருக்கு. ஆனா உண்மை சொருபம் என்ன? அஸ்மின் தேக, இந்த தேகத்துல இந்த தேகத்தோட சம்பந்தமே படாம இதற்கு முழு விலட்சணமாக ஜடமே கிடையாது. எந்த விதத்திலும் இந்த ஜடத்துக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு விஷயமும் அந்த சைத்தன்ய கஷேத்ரஜனை பாதிப்ப செய்ய முடியாது. அஸ்மின் தேகே பரக புருஷக, இதற்கு வேறாக வேறொன்று வேறொன்றாக இருக்கின்றான் இந்த உடலில் கஷேத்ரஜன். எல்லா கஷேத்திரத்துக்குள்ளேயும் அவர் எப்படி இருக்காருன்னா உபதிரஷ்டாவாக இருக்காரு. அனுமந்தான், இதனால நம்ம நேத்தியே பார்த்தோம், உபதிரஷ்டா சாட்சி மாத்திரமாக இருக்காரு. சூரியன் உதாரணம் நம்ம பார்த்தோம், அனுமந்தான் அவருடைய இருப்புனாலேயே இது எல்லாமே இயங்குகின்றன. இந்த சூரியனுடைய இருப்புனாலதான் அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஒண்ணு இருக்கு, அது அந்த பானைக்குள்ள இல்லைன்னா இருக்கவே இருக்காது. அப்போ அதனுடைய இருப்புத்தன்மையினாலேயே இது எல்லாமே இயங்குகின்றது. பர்த்தா, அவர் தான் தாங்குபவர், உயிர் அளிப்பவர், சக்தி கொடுப்பவர். போக்தா, நாம அனுபவிக்கிறோம்ன்ற ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா, உணர்கின்றோம் பாருங்க, நமக்கு நம்ம அவேர்னஸ், நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு, அது போக்தா. மகேஸ்வரக மகான், மகேஸ்வரக சர்வாத்ம சர்வாத்மக, மிகப்பெரியது, சர்வ வியாபி, அனைத்தையும் வியாபித்திருப்பது ஈஸ்வரன், அனைத்தையும் கட்டுப்படுத்துவது சுதந்திரமானது, அது எந்த விதமான கட்டுப்பாட்டுக்கும் வராதது, அது பரமாத்மா என்று கூறப்படுகின்றது. அந்த பரமாத்மா எங்க இருக்கு? இதே உள்ளதான் இருக்கு, இந்த தேகத்துக்குள்ளேயே இருக்கு. இப்ப எதை வந்து கஷேத்ரஜன் சொன்னாங்களோ, எதை புருஷன்னு சொன்னாங்களோ, இப்ப அது என்ன பேரு? பரமாத்மா என்று கூறப்படுவது அதேதான். அது எங்க இருக்கு? அஸ்மின் தேகே, இந்த தேகத்துல இருக்கு. இந்த தேக தர்மத்துக்கெல்லாம் விலட்சணமாக சம்பந்தம் இல்லாம அது தன் சொரூபத்திலேயே இருந்து கொண்டே இருக்கின்றது. 22 சொல்லிட்டாங்க இது போன்று. 23 கன்க்ளூட் பண்றார், ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதி உச்ச குணை சக. இந்த புருஷனை பரமாத்மா, அப்புறம் கேத்திரஜன், இவருடைய சுபாவம் நம்ம முன்பு சொன்னது போல யார் அறிகிறார்களோ அதே போல பிரகிருதி, பிரகிருதி மாயா, குணங்கள், அந்த மாயினுடைய விகாரங்கள், அந்த மாயினுடைய விகாரங்கள், அதனால் உண்டான குணங்கள், இதெல்லாம் வேறு, அந்த புருஷனுடைய சொரூபம் வேறு. இப்படி யார் வந்து இரண்டையும் முழுவதுமாக அறிகிறார்களோ, ஏவம் வேத்தி புருஷக, சொன்னது போல், இது வரைக்கும் கிருஷ்ணர் சொல்றார் நான் சொன்னது போல், யார் ஒவ்வொன்றினுடைய தன்மையை அறிந்திருக்கிறார்களோ. இங்க எப்படி அறிந்து கொள்ளணும்? நம்ம முதலே பார்த்த மாதிரி இந்த புருஷன் கஷேத்ரஜன் தான் சத்தியம், பிரம்ம சத்தியம், கஷேத்ரம், இந்த கஷேத்ரம் பிரகிருதி குணை குண விகாரங்கள் மாறுதல்கள், இது எல்லாமே என்னது? மித்யா. இது எல்லாமே மித்யா. இப்ப பிரம்ம சத்தியம், இந்த ஜெகன் மித்யா சொல்றாங்க பாருங்க, கஷேத்ரம் மித்யா, ஒன்றுதான் சத்தியம், இன்னொன்று இல்லவே இல்லாது. இது எப்ப தெரியும்? அது இந்த அனுபவம் வரும்பொழுது தெரியும். நம்ம தூக்கத்துல இருக்கக்கூடிய கனவு, கனவுனுடைய அது எல்லாமே கனவு, போய் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது உண்மை கிடையாது. அது எப்ப தெரியும்? நம்ம விழித்த உடனே தெரியும், விழிக்கும் பொழுது, விழித்த உடனே நமக்கு தெரியும் இது எல்லாமே கனவு. அது போல நம்ம ஆத்மஸ்வரூபத்தை உணரும் பொழுது இது எல்லாமே மித்தியான்றது தெரியும். ஓகேங்களா? ஆத்மஸ்வரூபத்தை உணரும் பொழுது, உணர்ந்த அந்த க்ஷணமே இது அத்தனையும் மித்யா, பிரம்மம். இப்ப இன்னொரு வார்த்தையும் நம்மளா சொல்லிட்டோம் பாருங்க, பிரம்மம், எந்த வார்த்தை வந்து பிரம்மம்னு உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கோ அது இங்க 13 கஷேத்ரஜன் புருஷன் இந்த வார்த்தையில வந்திருக்கு. இந்த 22 ஸ்லோகத்துல பரமாத்மான்னு அதே சொல்லிட்டாங்க, பரமாத்மா கஷேத்ரஜன் புருஷன் பரமாத்மா. ஓகே, இது மட்டும்தான் சத்தியம், எப்போதுமே இருப்பது இது மட்டும்தான், மற்றதெல்லாம் தோன்றி இருந்து மறைகின்றது. தோன்றி இருந்து மறைவது கூட நம்மளுடைய வெறும் தோற்றா மாத்திரம்தான், அப்பியரன்ஸ் தான். உண்மையிலேயே இதுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, தனிப்பட்ட ஒரு இருப்பு என்பது இதற்கு இல்லவே இல்லை. ஏன்? இது சாட்சியாக இருக்கு. அப்புறம் இதுதான், இதனுடைய நிழல்ல தான் உயிர் பெறுகின்றது. இது எல்லாமே என்ன?
இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது, தனிப்பட்ட ஒரு ஜீவபாவம் என்பது உண்மை கிடையாது. அது சரி. சர்வதா வர்த்தமானோபி, இவ்விதம் யார் இதை அறிந்து கொள்கின்றார்களோ இந்த ஞானத்தை, கேத்திரன் கேத்திரம் இதை பற்றிய ஞானத்தை யார் முழுமையாக அறிந்து கொண்டிருக்கிறார்களோ, அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த ஞானிகள் சர்வதா வர்த்தமானோபி, அவர் எப்படி வாழ்ந்தாலும் எந்த மாதிரியான வாழ்க்கை முறை வாழ்ந்தாலும் நச பூயக அபிஜாயத்தே, அவருக்கு மீண்டும் பிறப்பு என்பது இல்லை, மீண்டும் பிறப்பு என்பது இல்லவே இல்லை. எப்படி வேண்டுமானாலும் என்னன்னா, தர்மம் தர்மம் என்கின்ற ஒரு விதிமுறைகள் இருக்கு இல்லையா, இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதிமுறைகளுக்கும் கடந்து போயிட்டான்னு அர்த்தம். அந்த விதிமுறைகள் தர்ம அதர்மத்துக்கெல்லாம் கடந்த ஆத்மஸ்வரூபமாக ஆகிவிட்டார். அந்த ஆத்மஸ்வரூபமாக ஆனதுனால அவர் எப்படி வாழ்ந்தாலும் கூட அப்படின்னு தான் நடத்தோம்னா, நிஜமாவே அவர் தர்மத்துக்கு எதிராக வாழப்போவது கிடையாது, அதர்ம வாழ்க்கை வாழப்போவதில்லை. ஆனா அப்படிப்பட்டவர் அதர்மம் வழியில சென்றாலும் கூட பிறப்பதில் என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் அப்படின்னா சொல்லணுமா, அவருக்கு வந்து பிறப்பிறப்பு கிடையாதுன்னு சொல்லணுமா? அவர் அதர்ம வழியில போக போறது இல்லை, அப்படி போனாலும் கூட அவர் வாழ்ந்தாலும் கூட என்ன கிடையாது, அவருக்கு பிறப்பிறப்பு கிடையாது அப்படின்னா அது அண்டர்ஸ்டுட், அவர் எப்படி இருந்தாலும் போக போறது கிடையாது, அவருக்கு பிறப்பிறப்பு இல்லை. அப்போ இந்த ஞானத்தினுடைய ஸ்ட்ரென்த், இந்த ஞானத்தினுடைய எவ்வளவு பவர்ஃபுல்லான ஞானம் இது, எப்படி வந்து பிறப்பிறப்பையே தடுக்கின்றது, பிறப்பிறப்பையே அழித்து முக்தி நிலையை நமக்கு வாழும் பொழுதே தருகின்றது, ஜீவமுக்தி நிலையை. இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் இப்படி இந்த விதமா சொல்றாங்க, சர்வதா வர்த்தமானோப்பு, அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவருக்கு பிறப்பு இல்லைன்னு சொல்வது எதுக்கு, அந்த ஞானத்தினுடைய பலத்தை காட்டுவதற்கு. அந்த ஞானத்தினுடைய பலம் எப்படிப்பட்டதாக இருக்கு, மீண்டும் பிறப்பிறப்பை கொடுக்காமல் ஜீவன்முக்தி நிலையை கொடுக்கும் அவருக்கு, அதுக்கப்புறம் பிறப்பும் கிடையாது. இது புரியுது இல்லையா? ஏன்னா நம்ம இது தவற புரிந்து கொள்ளக்கூடாது, ஓஹோ அவர் எப்படி வேணாலும் வாழ்வாரோ அப்படின்ட்டு. ஏன்னா ஞானிகள் வந்து தர்மத்துக்குட்பட்டு தர்மத்திலேயே வாழ்வதுன்றது சகஜமா இருக்கும் அவங்களுக்கு. ஏன், அந்த சாதனைகள்லையே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எல்லா விதமான காமிய கர்மத்தை விளக்கியாச்சு, எல்லா விதமான கர்மயோகமும் செஞ்சு முடிச்சாச்சு, இருக்கிறதே ஹையஸ்ட் பியூரஸ்ட் சத்துவ நிலை இருக்காங்க. அந்த சத்துவ நிலையில எந்த வித சுயநலமும் இல்லை. அதுக்கப்புறம் சர்வாத்ம பாவம், இங்க இருப்பது அனைத்துமே என் ஆத்மஸ்வரூபம். அப்படி இருக்கும்பொழுது அவர் எப்படி யாருக்கு எந்த காரணத்துக்காக தவறு செய்ய முடியும், தவறான பாதைக்கு போக முடியும், வாய்ப்பே இல்லையே, வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? அதனால நீங்க எப்படி வாழ்ந்தாலும்னு சொல்றது எதுக்குன்னா, இந்த கேத்திர கஷேத்திரஜனுடைய ஞானம், கஷேத்திரஜனை பற்றிய சொரூப ஞானம் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லானது, இது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு பிறப்பிறப்பை கொடுக்காது, முக்தியை கொடுத்து விடும், ஜீவன் முக்திகளையே கொடுத்து விடும். இதை சொல்வதற்கு தான், இதை வலியுறுத்துவதற்கு தான் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வெளிப்படுத்திருக்காங்க. இந்த பாட்டினுடைய பலன் சொல்லக்கூடிய பாடல் இது. இந்த பலன் என்னது, பிறப்பிறப்பு இல்லை. இதை சொல்லிட்டு போலாம்ல, அவர் இந்த ஞானிக்கு பிறப்பிறப்பு இல்லை இதை அறிந்தவருக்கு, ஆனா அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நடத்தோம்னா, அந்த ஞானத்தினுடைய பலத்தை சொல்வதற்கு தான். சரி, இப்ப அடுத்து என்ன டாபிக் வரப்போகுது, அடுத்து இந்த ஞானத்தை, இந்த ஞானத்தை அடைவதற்கு எத்தனை விதமான சாதகர்கள் எப்படியெல்லாம் இந்த ஞானத்தை பெறுகிறார்கள், எந்த நிலையிலெல்லாம் இருந்து கொண்டு இவர்கள் இந்த ஞானத்துக்கு முயற்சி செய்கிறார்கள், சரிங்களா? இதை சொல்வது வந்து அடுத்து வரக்கூடிய பாடல்கள். நம்ம 24 படிக்கலாம். ஞானேனாத்மனி பஷ்யந்தி, ஞானேனாத்மனி பஷ்யந்தி, ஞானேனாத்மனி பஷ்யந்தி, ஞானேனாத்மனி பஷ்யந்தி, கேசிதாத்மானமாத்மனா, 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 அன்யே சாங்கேன யோகேன, அன்யே சாங்கேன யோகேன,
அன்யே சாங்கேன யோகேன, அன்யே சாங்கேன யோகேன, கர்மயோகேன சாபரே, கர்மயோகேன சாபரே, கர்மயோகேன சாபரே, கர்மயோகேன சாபரே. சேர்ந்து படிப்போம். தியானே நாத்மனி பஷ்யந்தி கேசிதாத்மான ஆத்மனா அன்யே சாங்கேன யோகேன கர்மயோகேன சாபரே. இப்போ சாதகர்களுடைய நிலையிலிருந்து அவரவர்கள் எந்த சாதனையை செய்து கொண்டு இந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு முன்னேறி செல்கிறார்கள், இதான் இந்த ஸ்லோகம். பலனை சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட இந்த கேத்திரஞ்சனுடைய பற்றிய ஞானத்தை சாதகர்கள் எப்படி அடைகிறார்கள் அதான் சொல்றாங்க. கேச்சித் சிலர், சிலர் இங்க இருக்கு முதல் வரியில மூணாவது வார்த்தை பாருங்க, தியானேன சிலர், தியானேன ஆத்மனா, தியானேன தியானத்தினால் என்ன பண்றாங்க, ஆத்மனி ஆத்மனா ஆத்மான பஷ்யந்தி, சில தியானத்தினால் ஆத்மனி தன்னுடைய ஆத்மனினா தன்னுள்ளே தன்னுடைய உள்ளத்திலே தன் ஹிருதயத்தில் ஆத்மனி ஆத்மனா, ஆத்மனா என்ன, ஆத்மனா ஞானத்தினால் தான் தன்னுள்ளே தன்னை பற்றிய ஞானத்தினால் ஆத்மானம் பஷ்யதி தன்னை தன் ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறார்கள், அறிகிறார்கள், உணர்கிறார்கள். எதுல, தியானத்துல. சிலர் தியானத்தில் தன்னுள்ளே தானே தன் ஆத்மஸ்வரூபத்தை தன் ஆத்மஸ்வரூப அனுபவத்தை பெறுகிறார்கள். எதனால, தியானத்தினால. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது பாருங்க, தியானம் வகுப்பு தியானம் தியானம் சொல்றோம், அந்த தியானம்ன்றது இங்க என்ன குறிக்கிறது, இங்க உண்மையிலேயே உண்மையிலேயே இங்க என்னன்னா, இங்க நிதித்தியாசனம், நிதித்தியாசன நிலையில் இருப்பவர்களை பத்தி இங்க பேசுறாங்க. நிதித்தியாசனத்துல, நிதித்தியாசனம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் சொல்றாங்களே, கேட்டல் சிந்தித்தல் தியானித்தல் சொல்ற பாருங்களே, நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, மற்ற எல்லா விஷயத்தை பற்றிய விருத்திகளும் நீங்கி, விருத்திகள் எண்ணங்கள், மற்ற எல்லா விஷயங்களை பற்றிய விருத்திகள் எண்ணங்கள் நீங்கி இந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய ஒரே விதமான எண்ணத்தை நிலைநிறுத்தி அந்த நிலையில் இருப்பதுக்கு பேரு நிதித்தியாசனம். என்ன சொன்னோம், எல்லா விதமான எண்ணங்களும் நீங்கி ஆத்மாவை பற்றிய ஒரே எண்ணத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேரு நிதித்தியாசனம், தியானம். அப்ப என்ன இருக்கும், அங்க வந்து இந்த வார்த்தையை எடுத்துக்கூடாது, அங்க இந்த உணர்வு இருக்கும், அகம் பிரம்மா அஸ்மி, இந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும். நான் இந்த எண்ணம் இருக்கும் பாருங்க, இது வார்த்தை இல்ல, இது தியானம் கிடையாது, இது ஜபம் கிடையாது, நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன். இப்ப நம்ம சொல்றோம்ல, ஜபம் பண்ணோம்ல, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் ஜபம் பண்றோம்ல, ராமா கிருஷ்ணான்னு ஜபம் பண்றோம், அந்த மாதிரி ஜபம் கிடையாது. இது இது ஸ்ரவணம். ஸ்ரவணம்ல என்ன கேட்டோம், ஸ்ரவணம்ல எது மெய்ப்பொருள், எது வந்து பரமாத்மஸ்வரூபம், இப்படி பரமாத்மஸ்வரூபம் என்பது ஒன்று இருக்கு, இது இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் வேறு ஒன்று, இப்படி ஒன்று இருக்கு, இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், குருவனுடைய உபதேசம் மூலமா தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா, இது ஸ்ரவணத்துல. அதுக்கப்புறம் என்ன, சரி பரமாத்மா இருக்கு, கடவுள் இருக்காரு, மெய்ப்பொருள் இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல, ஆனா அது உன் சொரூபம்னு சொல்லவொடனே நமக்கு திக்குனா இருக்கு, பயமா இருக்கு, இது எப்படி அது என் சொரூபமா இருக்க முடியும், நான் யாரு, இறை சொரூபம் எப்படிப்பட்டது, இதுக்கு இருக்க வாய்ப்பே இல்லையே, இது எப்படி பாசிபிள், இது எப்படி சாத்தியம் இது அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்குதான் மரணம் பண்றோம். இது எப்படி சொல்றாங்க, ஒரு ஜீவனி ஈஸ்வரனையும் போய் ஒண்ணுன்னு யாரா சொல்லுவாங்களா, அந்த ஜீவனி ஈஸ்வரனையும் கிடையாது, ஜீவன் வந்து அல்பசக்திமான், அல்பஜன், அல்ப அறிவுடையவன், சிற்றறிவுடையவன்,
குறைந்த சக்தி உடையவன். அங்க ஈஸ்வரன்றது சர்வேஸ்வரன், சர்வ வியாபி, சர்வசக்தி. இப்படி அந்த ஜீவன் ஈஸ்வரன் என்ற அவர்களுடைய நிலையிலிருந்து, உபாதி நிலையிலிருந்து, உபாதி நிலை சொல்றோம் இல்லையா, உபாதினா நம்மளுடைய இண்டிவிஜுவல் தனிப்பட்ட இந்த உடல் மனம் புத்தியை நான் என்கின்ற ஒரு அபிமானம், அபிமானம் இருக்கு பாருங்க, இவன் தான், இதுதான் ஜீவன். ஆனா ஈஸ்வரனுக்கு எப்படிப்பட்டவர், இந்த மொத்த உலகமுமே நான்ற அபிமானம் இருக்கு. அப்போ ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் இந்த எதில் அபிமானம் வைத்திருக்கிறாரோ அது உபாதி, இந்த மொத்த உலகமும். இந்த தனிப்பட்ட ஜீவனை பொறுத்த வரைக்கும் இந்த உடல், இந்த மனம் தான் நான். இப்படி ஜீவ ஈஸ்வரனை உபாதியை பொறுத்து ஒன்றுன்னு சொல்லவே இல்லை சாஸ்திரம், உபாதியை பொறுத்து கிடையாது. ஆனா அவங்களுடைய இரண்டும் சொரூபத்தை வைத்து ஒன்று. ஈஸ்வரனுடைய சொரூபமும் சொரூபம் சைத்தன்ய சொரூபம், சத்து சித் ஆனந்தம் சொல்லணும், சைத்தன்ய சொரூபம். அதுவும் இந்த ஜீவனுடைய சொரூபம், அதுவும் சத்து சித் ஆனந்தம். இது ரெண்டுமே சரிங்களா. இது இந்த உபாதியை வைத்து கிடையாது, எதை வைத்து, அவருடைய சொரூபம் வந்து உபாதிகளை கடந்து இப்படி சொல்றோம் இல்லையா. இதுதான் தியானம்னு சொல்றது. இப்படி மரணம், மரணத்துல இந்த விஷயத்த புரிந்து கொள்கிறார்கள். எப்படி வந்து ஈஸ்வரனுடைய சுரூபம் என் சுரூபம் ஒன்று என்று புரிந்து கொள்கிறார்கள் மரணத்துல, சந்தேகமே இல்லாம. அதுக்கப்புறம் சந்தேகம் தீர்ந்த பின்னாடி இதுக்கப்புறம் எந்த விதமான டவுட் இல்ல, அந்த நிலையில ஆமா நான் தான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன், உண்மைதான் இது, இதுல எந்த விதமான சந்தேகமும் இனிமே இல்லை அப்படின்னு தெளிந்த பின்னாடி அந்த நிலையிலேயே மனதில் அந்த எண்ணத்தையே நிலைநிறுத்துவது, அந்த எண்ணத்திலேயே நிலை பெற்றிருப்பது, இதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். இங்க என்ன சொல்றாங்க, சிலர் தேச்சி தியானேன தியானத்தினால ஆத்மனி, தன் உள்ளத்தில் ஆத்மனா, மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுவிட்டு, மற்ற எந்த எண்ணங்களும் இல்லாமல், எந்த சந்தேகமும் இல்லாமல், அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற அந்த விருத்தியின் மூலமாக, அந்த விருத்தி நிலை பெற்று என்ன பண்றாங்க, உள்ளத்திலே ஆத்மானம் பஷ்யத், தன் ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறார்கள். இந்த ஆத்மஸ்வரூபம்ன்றது என்னது, இது வரைக்கும் பார்த்துட்டு வந்த க்ஷேத்ரஜன் புருஷன் பரமாத்மா இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் பிரம்மம், இதெல்லாம் அதுவே என்னுக்குள்ள ஆத்மஸ்வரூபமாக இருக்கு. ஓகே, அந்நிய, இதுக்கப்புறம் ரெண்டாவது யாரு, வேறு சிலர், வேறு சிலர் என்ன பண்றாங்க, அந்நியே சாங்கியன யோகேன. இந்த 24வது ஸ்லோகத்துல ரெண்டாவது வரியில இருக்கு பாருங்க, அந்நியே சாங்கியன யோகேன. இங்க சாங்கியன யோகேனன்றது ஞான யோகத்தினால் நம்ம எடுத்துக்கோம், ஞான யோகம் ஸ்ரவணம் மரணம். ஒரு சிலர் வந்து நிதித்தியாசனம் நிலைக்கு உயர்ந்து அந்த நிலையில அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து விடுகிறார்கள். இன்னும் சிலர் எந்த நிலையில இருக்காங்க, ஸ்ரவண மன நிலையில் இருந்து கொண்டு அந்த ஆத்ம சிந்தனையில் இருக்கிறார்கள். இவங்களுடைய இவங்களும் அதே ஆத்ம சிந்தனை தான், ஆனா என்ன பண்றாங்க, அந்த ஆத்மாவினுடைய சுரூபத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி, அதை நோக்கிய பயணத்துல இருக்காங்க, ஸ்ரவண மனனத்தில் இருக்கிறார்கள். அதுக்கு அந்த வழிக்கு பேரு, அந்த நிலைக்கு பேர் ஞான யோகம்னு சொல்றோம். இங்க வந்து சாங்கியன யோகேனன்னு சொல்றாங்க, சாங்கிய யோகத்தின் மூலமாக. சரி, இது புரியுது இல்லையா இது வரைக்கும். அந்த க்ஷேத்ரஜன சுரூபத்தை அடைவதில் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த வழியில் நிலை பெற்றிருக்கிறார்கள், ஆனா எல்லோருமே எங்க போறாங்க, எதை நோக்கி போறாங்க, அந்த க்ஷேத்ரஜன அனுபவத்துல உணர்வதற்கு தான். வேறு சிலர் அந்நியே சாங்கியன யோகேன. ஓகே, அடுத்து யாரு, இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், ஸ்ரவண மனனத்தின் மூலமாக சொன்ன உடனே ஸ்ரவண மனத்திலேயும் புரிஞ்சு கூடாது, ஸ்ரவண மனனத்துல இப்ப இருக்காங்க, அடுத்து எங்க போவாங்க, நிதித்தியாச நிலைக்கு போயிடுவாங்க. ஓகே, அப்படி அதோட கனெக்ஷன் இருக்கணும். அடுத்து மூணாவது, அப்பறே மற்றும் வேறு சிலர், இன்னும் யாரு, இன்னும் இருக்கிறவங்க என்ன, கர்மயோகேன, இன்னும் சில பேர் யாரு, கர்மயோகத்தின் மூலமாக கர்மயோக நிலையில் இருப்பவர்கள்,
கர்மயோகம் என்ன நமக்கு தெரியும், ஈஸ்வர அர்ப்பண புத்தி பிரசாத புத்தி, என்னுடைய கடமைகளை நான் ஈஸ்வரனுக்காக செய்கின்றேன், அதில் கிடை வரக்கூடிய பலன்களை நான் ஈஸ்வரனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறேன். இங்கேயும் யாரு ஈஸ்வரனுடைய சிந்தனையில தான் இவங்களும் இருக்காங்க. அங்க கடமையை செஞ்சாலும் அந்த கடமை மூலமாக யார நினைப்புல வச்சிருக்காங்க, ஈஸ்வரனை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்போதுமே. இதுல இருந்து என்ன தெரியுது, இதுல இருந்து என்ன என்ன தெரியுதுன்னா, அந்த பிரம்மாக்கார விருத்தியா இருக்கட்டும், இல்ல சிரவண மரணமா இருக்கட்டும், இல்லைன்னா கர்மயோகமா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய முயற்சியில இருக்கு, நாம செய்கின்ற முயற்சி இதுதான் குறிக்கோள்னு தெரிந்து கொண்டு அந்தந்த முயற்சியில நாம ஈடுபட வேண்டும்னு புரியுது. அந்தந்த நிலையில அந்தந்த முயற்சியில நாம ஈடுபடணும். நம்ம சைட்ல அந்த எஃபர்ட் இருக்கும். ஓகே, இப்போ கர்மயோகின்னு சொல்லியாச்சு. அந்த கர்மயோகத்துல கடமை, இங்க முயற்சி முயற்சி சொன்னோம் இல்லையா, இந்த முயற்சினால என்ன நடக்குது, என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மனது தூய்மை அடைய வேண்டும். இதுதான் விஷயம், நம்மளுடைய மனசு தூய்மையாகி கொண்டே வரணும். இப்ப அந்த தூய்மை அடைஞ்சிட்டாக்க என்ன இருக்கு, இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபத்தை அது தன்னாலே வெளிப்படுது. இந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் வாசனைகள் இது எல்லாம் நமக்கும் அந்த ஆத்மாவுக்கும் நடுவில் ஒரு திரை போல ஒரு இருள் போல மறைச்சிருக்கு, அதுதான் அறியாமைன்னு சொல்றோம். இப்ப அந்த அதுதான் வந்து தூய்மையற்றதுன்னு சொல்றோம். தூய்மைப்படுத்துவதுன்னா இந்த விருப்பு வெறுப்புகள் வாசனைகள்லாம் நீங்கணும். இந்த விருப்பு வெறுப்புகள் வாசனை எந்த அளவுக்கு நீங்குகிறதோ அந்த அளவுக்கு சாதனையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் நம்ம. இப்ப இங்க கர்மயோகம்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கு விருப்பு வெறுப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அந்த விருப்பு வெறுப்புகளும் பற்றுகளும் அதிகமாக இருப்பதனால அந்த அதிகமான பற்றுதலுக்கு கர்மயோகம் தான் மிக சிறந்த சாதனையாக இருக்கும், அந்த பற்றுகளை விடுவதற்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த கர்மயோகத்தின் மூலமாக மனதை நன்றாக தூய்மைப்படுத்துற பின்னாடி அடுத்து எங்க வருவாங்க இவங்க, அடுத்து சிரவண மரணம். சிரவண மரணம், அந்த சிரவண மரணத்திலையும் தூய்மை தான் நடக்குது. இங்க தேவை வந்து கடைசி வரைக்கும் பற்றுகளை விடுதுதான், எல்லா பற்றுகளையும் வாசனைகளும் விடுவதுதான் வேலைய சாதனையே. அது சிரவண மரணத்து மூலமாகவும் நடக்கிறது. ஏன்னா கேட்கிறோம் மரணம் பண்றோம், இதோட நிக்கிறது கிடையாது, அடுத்து அடுத்து ஒன்னு இருக்கு பாருங்க. கர்மயோகம்னா கேட்கறது மட்டும் இல்ல, அதை பயிற்சி செய்வது, அதை நடைமுறைப்படுத்துவது. லேபில் போய் பயிற்சி செய்வது போல ஒரு மணி நேரம் ஹாஃப் அன் அவர் லேப் இல்லை, நம்ம லைஃப்ல வந்து நடைமுறைப்படுத்துவது. அப்படி வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்தும் போது அந்த பியூரிஃபிகேஷன் ஆரம்பிச்சாச்சு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது அந்த பியூரிஃபிகேஷனே கொண்டு போய் அந்த தூய்மையாக அந்த நிலையை என்ன பண்ணுது நம்மள, அடுத்து சிரவணம் பண்ணணும், கேட்கணும்னு தோணுது நமக்கு. ஆத்மாவை குறித்து கேட்கணும், புரியுதோ இல்லையோ நான் கேட்கணும், இதை நான் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். இந்த இந்த முயற்சி இருக்குல்லையா, இந்த முயற்சியும் அந்த வேட்கையும் இது சிரவண மரணத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அந்த சிரவண மரணத்திலையும் எனக்கு இன்னும் இந்த விஷயம் புரியல, இந்த விஷயம் புரியல, இதெல்லாம் எவ்வளவோ புரியாம இருக்கு இல்லையா, அதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும். அந்த முயற்சிகளை செய்வது என்ன ஆகுது பாருங்க, நம்மளை அறியாமலேயே பல விருப்பு வெறுப்புகள் வாசனைகள் நம்ம கிட்ட இருந்து விலகுது. ஏன்னா எப்ப பாரு நமக்கு என்ன, எனக்கு இந்த ஆத்ம விஷயம் புரியணும், இந்த விஷயத்தை பத்தி இன்னும் கேட்கணும், இது புரியணும், இப்படி நம்மளுடைய கவனம் முழுவதும் இதுலயே இருக்கு. நம்ம கவனம் முழுவதும் இதுலயே இருப்பதனால நம்மளுடைய வெளிப்பற்றுக்கள் வெளி விஷயங்கள் அதனுடைய வாசனைகள் நம்மளை மீறி நமக்கு அறியாமலேயே நம்ம கிட்ட இருந்து வெளியேறி கொண்டிருக்கின்றது. அதைதான் தூய்மை அடைகிறதுன்னு சொல்றாங்க. தூய்மை அடைகிறதுனா தனிப்பட்ட ஒரு செயல் கிடையாது, இந்த செயல்கள் மூலமாகவே அந்த தூய்மை நிலை வந்து நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சரி, அடுத்து இந்த ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம், சிலர் தியானத்தின் மூலமாக அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற அந்த நிலையில் அதன் மூலமாக அதையும் கடந்து ஆத்மாவை உணர்கிறார்கள். அதுக்கு வேறு சிலர் என்ன பண்றாங்க, சிரவண மனத்தின் மூலமாக
அந்த ஆத்ம சிந்தனையிலே ஈடுபட்டு கொண்டிருக்காங்க சிரவண மனத்தின் மூலமாக. இன்னும் மற்ற சிலர் யாரு, இன்னும் மற்ற சிலர் கர்மயோகத்தின் மூலமாக ஈஸ்வர சிந்தனையிலே இருக்காங்க. இங்க இதுதான் முக்கியம், இங்க இப்ப கனெக்டடா இருக்கும் பாருங்க. ஏதோ ஒரு நிலையில அந்த ஈஸ்வரத்தும் ஆத்ம இடத்தும் பரமாத்மாவிடத்தும் தொடர்ந்து நம்ம தொடர்ச்சியான ஒரு உறவு வைத்துக் கொண்டிருக்கோம், தொடர்ந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த விஷயம்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பாட்டுல. இத ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, இதெல்லாம் கேட்டு மனசு அப்படியே கஷ்டப்படக்கூடாது. உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, மந்த அதிகாரி சொல்றாங்க. உத்தம அதிகாரி நிதித்தியாசன நிலைக்கு போனவர், அகம் பிரம்மாஸ்மி நிலைக்கு போனவர்கள். மத்தியம அதிகாரி அப்படின்னு அர்த்தம் சிரவண மன நிலையில இருப்பவர்கள். மந்த அதிகாரி அப்படின்னு அர்த்தம் கர்மயோக நிலையில இருக்கிறவங்க. கர்மயோக நிலையில இருக்கவங்கன்னு மந்த அதிகாரி, அட்லீஸ்ட் அதுலயாவது இருந்தா சந்தோஷம் தானே, நம்ம அந்த உள்ள வந்துட்டோம், அதுலயாவது வரணும். அந்த கர்மயோகம் அதுலயாவதுன்னா அது என்னமோ ரொம்ப தாழ்ந்ததுன்னு அர்த்தம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் வேணும் அதுக்கு. இதுக்கே கர்மயோகத்துக்கு, கர்மயோக பாவனை வரத்துக்கே ஈஸ்வனுடைய அனுகிரகமும் குரு அருளும் பூர்ணமா இருக்கணும். இதுக்குள்ள வரத்துக்கே இந்த இன்ஸ்டிடியூஷன்ல அட்மிஷன் கிடைக்கிறதே கஷ்டம், உள்ள நுழைஞ்சிட்டா போதும் அவங்களே பார்த்துப்பாங்க, பிஹெச்டி வரைக்கும் எல்லாமே முடிச்சிடலாங்க, நம்பர் ஒன் வேர்ல்டுல அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி இந்த கர்மயோகம் என்கின்ற என்ட்ரி பாயிண்ட் இது உள்ள வருதாலே அதுவே மிகப்பெரிய பல ஜென்மத்தினுடைய பலன் தான் அது, புண்ணிய பலன் தான் அது. அதனால இங்க அதிகாரித்துவம் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாசனைகள் பற்று விருப்பு இருப்பு இதனுடைய தன்மையை பொறுத்து அதிகாரி பேதங்கள் ஏற்படுகின்றது. யார் வாசனைகளையும் பற்றுக்களையும் மிக அதிக அளவுல குறைத்தார்களோ, பாருங்க மிக அதிக அளவுல சொல்றோம், 100% சொல்லல, மிக அதிக அளவுல குறைக்கிறார்களோ 99.9 கூட வச்சுக்கோங்க, அவர்களுக்கு பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி ஏன் பூர்ணமா போறது எப்போ, அந்த அகம் பிரம்மாஸ்மி கடந்து ஆத்ம ஞானம் ஏற்படும் பொழுதுதான் 100% சொன்னோம் இல்லையா, அது அப்பதான் சொல்ல முடியும். நான் வேற ஏதாவது டாபிக் பேசிட்டு இருக்கேனா, கரெக்ட் ஆகுதா என்ன சொல்றேன்? சரி ஓகே. அப்படி அவர்களையும் உத்தம அதிகாரின்னு சொல்றது அந்த நிலையில்தான் சொல்றாங்க. அப்புறம் சிரவண மரணம், அங்கேயும் பற்றுகள் விருப்பு வெறுப்புகள் வாசனைகள் இருக்கு, ஆனா அது எல்லாத்தையும் பாதி அதனால பாதிப்படையாம இவ என்ன பண்றா, சிரவண மரணத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கா. அதை விடவும் அதிகமான பற்றுகள் வாசனைகள் விருப்பு வெறுப்புகள் அதிக அளவுல இருக்கு, என்ன பண்றது, கர்மயோகம் எல்லா விதமான கடமைகளும் வருது, என் தலையிலேயே வருது, வரட்டும் பரவாயில்ல அப்படி புலம்பல பாருங்க. ஏன், இது ஈஸ்வரன் கொடுத்தது, எதுக்கு, என்ன தூய்மைப்படுத்துவதற்கு, அதுல என்ன இருக்கக்கூடாது, எனக்கு விருப்ப வெறுப்பு இல்ல, விருப்ப வெறுப்புல சொல்ல வேண்டாம், எப்ப தெரியும், அந்த கடமைகளை ஈஸ்வரனுக்காக அர்ப்பணம் செய்து கொண்டே இருப்பேன் நான். இதனால என்ன லாபம், யாராவது உன்னை மதிக்கிறாங்களா, ஏதாவது கொடுக்குறாங்களா, ஒரு கிஃப்டாவது கொடுக்குறாங்களா, இன்னைக்காவது பொங்கல் எல்லாம் வரப்போகுது அதை பத்தினா இல்ல, எந்த விதமான பலனும் இல்ல, திட்டுதான் உழுது, அதை கூட நான் ஈஸ்வர பிரசாதமா ஏற்றுக்கொள்கிறேன். இங்க என்ன விஷயம்னா, நம்மளுடைய கவனத்தை க்ஷேத்திர தர்மத்திலிருந்து க்ஷேத்திரஜனிடம் திருப்புகிறார்கள் பாருங்க. இங்க முழுக்க முழுக்க என்ன ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்குது, இந்த க்ஷேத்திரம் இந்த உலகம் இதுல இருந்து உன் கவனத்தை, இது இப்படிதான் இருக்க போகுது, இந்த உலகம் இப்படியேதான் இருக்க போகுது, அது மித்தியான ஞானம் அடைந்தா மட்டும்தான் நமக்கு தெரிய போகுது, அது வரைக்கும் என்ன ஆக போகுது, இது நம்ம முன்னாடி கண்ணுக்கு எதிர்க்க பல்வேறு விதமான சஞ்சலங்களை உண்டு பண்ணி கொண்டேதான் இருக்கும், என்னதான் மித்தியா மித்தியா சொன்னாலும். ஆனா அதுல இருந்து நம்ம கவனத்தை முழுவதுமாக நீக்குவதற்கு ரொம்ப சுலபமான வழியாக கர்மயோகம்னு ஆரம்பிக்குது. அதுல ஆரம்பிச்சு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, அந்த ஈஸ்வனுடைய அருள்நாளையே சிரவண மரணம், அவருடைய அருள்நாளே நிதித்தியாசனம் தியான நிலை, அவருடைய அருள்நாளையே கடைசியில பார்த்தா அவருடைய சுரூபத்தையே அடைகிறோம். அப்போ ஒரு வேறு சிலர் வேறு சிலர்னு சொல்றது இந்த ஆன்மீக விஷயத்துக்குள்ள வந்துட்டவங்களை பத்தி சொல்றாங்க. சரி இப்ப என்ன ஆயிடுச்சு, என்னால சிரவணம்லாம் கேட்க முடியாது, கர்மயோகம் அப்படின்னா என்னன்னெல்லாம் தெரியாது, கர்மயோகம் பண்ண முடியாது, சிரவணம் பண்ண எனக்கு வராது, நிதித்தியாசனம் சான்ஸே இல்லை, இப்படி எந்த நிலையும் எனக்கு முடியாது, விருப்ப ஏற்போடு, ஆமா விருப்ப ஏற்போடு தான் இருப்பேன், எனக்கு விருப்ப ஏற்போடு தான் இருப்பேன், வாசனையோட தான் இருப்பேன்,
அப்படிப்பட்டவர்களும் ஆத்மா நிலையை அடையலாமா? இது நல்லா இருக்கே, இது முதலே சொல்லியிருக்கலாமே. மற்றதெல்லாம் நமக்கு வேண்டே வேண்டாம், மற்றதெல்லாம் விட்டுடலாம் இல்லையா? எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, உங்களுக்கு ஆத்மா ஞானம் உண்டு, இது நல்லா இருக்கு. இது இல்ல, இது எங்க சொல்றாரு, 25வது பாட்டுல சொல்றாங்க. அன்யே த்வேமவ ஜானந்தஹ, அன்யே த்வேவம ஜானந்தஹ, அன்யே த்வேவம ஜானந்தஹ, அன்யே த்வேவம ஜானந்தஹ, ஸ்ருத்வான்யேப்ய உபாசதே, ஸ்ருத்வான்யேப்ய உபாசதே, ஸ்ருத்வான்யேப்ய உபாசதே, ஸ்ருத்வான்யேப்ய உபாசதே, தேபி சாதி தரந்த்யேவ, தேபி சாதி தரந்த்யேவ, தேபி சாதி தரந்த்யேவ, தேபி சாதி தரந்த்யேவ, மிருத்யும் ஸ்ருதி பராயணாஹ, மிருத்யும் ஸ்ருதி பராயணாஹ, மிருத்யும் ஸ்ருதி பராயணாஹ, மிருத்யும் ஸ்ருதி பராயணாஹ. இந்த படிப்போம். அன்யே த்வேவம, அன்யே த்வேவம ஜானந்தஹ, ஸ்ருத்வான்யேப்ய உபாசதே, கேபி சாதி தரந்த்யேவ, மிருத்யும் ஸ்ருதி பராயணாஹ. அந்யே தூ, அந்யே தூ, தூன்றது இதுக்கு முன்னாடி பார்த்த மூணு கேட்டகரியும் கிடையாது. கர்மயோகமும் கிடையாது, சிரவண மனநிலைக்கும் இல்லை, நிதித்தியாசம் கேட்கவே வேண்டாம். அப்ப யார் இவங்க? ஏவம் அஜானந்தக, இவ்வாறு இது அனைத்தையும் அறியாதவர்களாக இருந்தாலும் எந்த விதமான சாதனைகளை பற்றிய ஒரு ஞானமே இல்லை அவங்களுக்கு. அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட ஏவம் அஜானந்தக, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏவம்னா இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. உபதிரஷ்டா அனுமந்தா இப்பெல்லாம் படிச்சோம்ல நம்ம, அதுவும் தெரியாது. பகவத்கீதையா அப்படின்னா பகவத்கீதை சொல்லக்கூட தெரியாது. சாஸ்திரம், உபனிஷத், பகவத்கீதை, பிரகடனங்கள் எதுவுமே தெரியாது. சாஸ்திரத்துக்கும் இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சாஸ்திரம் என்னன்னு தெரியாது, ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது, சிரவண மரணம் இதெல்லாம் கிடையாது. இப்படி இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாத தனித்துவமான ஒரு கேட்டகரி அந்யபியக. ஆனா என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க? அந்யபியக ஸ்ருத்வா, மற்றவரிடமிருந்து கேட்டு, மற்றவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு, உபாசத்தை உபாசிக்கின்றவர்கள். இங்க அந்யபியகனா யாரோ போற வரவன் அர்த்தம் கிடையாது. அந்யபியகனா குரு, மகாத்மா. மகாத்மாக்கள் சொன்னதை கேட்டே, மகாத்மாக்கள் சொல்வதை கேட்டே அதையே பிடித்து கொண்டு அதையே உபாசிக்கின்றவர்கள். இங்க பாருங்க, உபாசி உபாசத்தைன்னு சொல்லியிருக்கு, நிதித்தியாசனம் தியானம்னு சொல்ல. இந்த 23ல தியானேன் ஆத்மனின்னு சொல்லியிருக்கு பாருங்க, அது வேற. 23ல சொல்லியிருக்கா, 24ல தியானேன் ஆத்மனி, அது நிதித்தியாசனம் தியானம். இங்க சொல்லவே இல்லை பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்கு? உபாசத்தை தான் சொல்லியிருக்கு. சரி, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அந்யேபிய ஸ்ருத்வா, ஒரு மகான் இடமிருந்து, ஞானி குருவிடமிருந்து கேட்டு கேட்டு அதையே உபாசிக்கின்றவர்கள், அவ்வளவுதான். அந்த அதை பத்தி மரணம் பண்றதோ சிந்திக்கிறதோ, இது ஆத்மா எப்படி சத் சுரூபம், ஆத்மா எப்படி சித் சுரூபம், ஆத்மா எப்படி ஆனந்த சுரூபம். இந்த சத்து சித்து கூட புரியுது, ஆனந்தம் புரியவே மாட்டேங்குது. எனக்கு அறிவு கொஞ்சமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஓகே, சத்து நானும் ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனந்தம் அதை கண்டுபிடிக்க முடியவே இல்லை இல்லையா? அதனால என் சுரூபம் எப்படி ஆனந்த சுரூபமா இருக்கும்? இப்படிலாம் திங்க் பண்ணி, இல்ல 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 ஆமா ஆனந்த சுரூபம் தான், இதெல்லாம் கிடையாது. கேட்டே அந்யேபிய ஸ்ருத்வா உபாசத்தை, தேபி ச பாருங்க, தே அபி ச, அவர்களும் கூட, அவர்களும் கூட கண்டிப்பாக நடத்தும், அவர்களும் கூட, ஸ்ருதி பாராயணாக, கேட்ட உபதேசத்தையே பாராயணாக, அதையே பிடித்து கொண்டு விடாமல், அதையே பிடித்து கொண்டு, அதுதான் கதி, அதுதான் எல்லாமே. அப்படின்னு குரு கிட்டேருந்து மகாத்மா கிட்டேருந்து கேட்ட அந்த விஷயத்தை குறித்து அதை விடாப்பிடியாக பிடித்து கொண்டு, மிருத்யும் அதிதரந்தி ஏவ, மரணத்தை நிச்சயமாக கடக்கின்றார்கள். அமிர்தம் அஷ்ணுதேன்னு அங்க சொன்னாங்க, அதே பலன் தான் இவங்களுக்கும்.
இல்லையா, மீண்டும் பிறப்பில்லைன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு என்ன, மரணத்தை கடக்கின்றார்கள், இவர்களுக்கும் அதே பலன். ஆனா இங்க என்ன பண்ணல, கர்மயோகம் பண்ணல, சிரவண மரணம் பண்ணல, நிதித்தியாசனம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணாங்க, குரு சொன்னார், ஒரு மகாத்மா சொன்னாரு, கேட்டாங்க. என்ன சொன்னார் குரு, யாரோ தெரியாம ஃப்ரெண்ட் மூலமா கூப்பிட்டு போயிட்டான், வா அங்க ஒரு பெரிய மகாத்மா இருக்காரு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனா, இவரும் போறார். இவரும் போன பின்னாடி ஃப்ரெண்டு அவன் பிரச்சனை எல்லாம் சொல்றான். இவரும் சொல்றாரு, ஆமாங்க எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில, துக்கமாவே இருக்கு, ஒண்ணு மேல ஒண்ணு பிரச்சனை மாறிட்டே வருக்கு, மன நிம்மதியே இல்லை. அவர் ஒண்ணு என்ன சொல்றாரு, உனக்கு துக்கம் என்பதே இல்லை, உன் சொரூபமே ஆனந்த சுரூபம், நீ இந்த உடலே கிடையாது, நீ ஆத்மஸ்வரூபம், நீ ஆனந்த சுரூபம். இவ்வளவுதான் சொல்றாரு குரு, சொல்றாரு அவ்வளவுதான் குரு சொல்றாரு, நீ தான் ஆனந்த சுரூபம், நீ ஆத்மஸ்வரூபம். இந்த துக்கம் சுக துக்கம் நீ சொல்றிய நிம்மதி இல்லைன்ற எதுக்கு, உடல் மனம் புத்திக்கு, நீ தான் உடல் மனம் புத்தியே இல்லையே, நீ ஆத்மா, நீ ஆத்மஸ்வரூபம். இங்க என்ன நடந்தது, அதே உபதேசம் தான் நடந்தது, தத்துவம் அசின்ற அதே உபதேசம் நடந்தது. ஆனா உபநிஷத் தெரியாது, பகவத்கீதை தெரியாது, எந்த சாஸ்திரமும் தெரியாது. இப்ப போனார் குரு கிட்ட போனாரு, அவர் குரு கூட தெரியாது, யாரோ கூட்டிட்டு போனாங்க, யாரோ குருன்னு தெரிஞ்சு போனவனுக்கு இந்த ஞானம் கிடையாது. ஆனா இதை கேட்டு யார் வந்து அவர் சொன்னதை அப்படியே பிடிச்சிட்டாங்களோ, உபாசிக்கிறான், அதை தவிர வேற சிந்தனையே இல்லை. இப்போ என்ன பண்ணும், இது இப்ப நான் சொன்ன விஷயத்தை அப்படியே பிடிச்சுக்கோ, மறந்துடாத, மறக்காத, நீ தான் ஆத்மஸ்வரூபம், நீ இந்த உடல் மன புத்தி கிடையாது, உன் சொரூபமே ஆனந்தம், உனக்கு துக்கம் என்பது கிடையாது. இப்படி சொன்னா அது அப்படியே, நான் ஆத்மஸ்வரூபம், நான் இந்த உடல் மனம் புத்தி இல்லை, நான் ஆத்மஸ்வரூபம். இது ஜப்பான்ல, ஆனா இது அப்படியே பிடிச்சிட்டாங்க. அங்க வந்து என்ன பண்ணலது, எப்படி ஆத்மஸ்வரூபம், எப்படி நான் உடல் மனம் புத்தி இல்லை, இதெல்லாம் கிடையாது, அந்த சிந்தனையே கிடையாது. ஏன்னா அந்த கெப்பாசிட்டி கிடையாது, சிந்திக்கின்ற மரணம் செய்கின்ற ஆற்றல் கிடையாது, சாஸ்திர ஞானம் கிடையாது. ஆனா இப்படிப்பட்டவர்களும் கூட ஸ்ருதி பாராயணாக, அதான் விஷயங்க, ஸ்ருதி பாராயணாக குருவினுடைய அந்த உபதேசத்தையே ஸ்ரத்தையோட, முழு ஸ்ரத்தையோட குரு சொல்லிட்டாரு, குரு சொன்னா அது சத்தியம்தான். இங்க மறுபடியும் சொல்றோம், மூட நம்பிக்கை இல்ல, மூட நம்பிக்கை இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த ஞானமே வராது. இது மூட நம்பிக்கை பத்தி கிடையாது இங்க பேச்சு, இல்ல ஸ்ருதி பாராயணாக. இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம, இவங்க இப்படிப்பட்டவர்கள் ஏற்கனவே ஹையஸ்ட் பியூர், ஏற்கனவே பியூரஸ்டா இருக்காங்க அவங்க ஆல்ரெடி, ஆனா எந்த வாய்ப்பு இல்லாம இருக்காங்க, அவ்வளவுதான், கேட்டாலே முடிஞ்சுது அவங்களுக்கு. இவங்க பண்ண கர்மயோகம் பண்ண வேண்டியது இல்லை, சிரவண மரணம் பண்ண வேண்டியது இல்லை, நிதித்தியாசனம் பண்ண வேண்டியது இல்லை. ஏன் அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தோம், நம்ம நம்மளுடைய வாசனைகளை முழுவதுமாக நீக்குவதற்கு. இவர் கேட்டாரு, அதையே பிடிச்சிட்டாரு அப்படியே. இப்படிப்பட்டவர்கள் அந்த நிலையிலேயே நித்தியம் அதிதரந்தி அப்படின்னா, அந்த செகண்ட் அர்த்தம் கிடையாது, அந்த கேட்ட விஷயத்தையே கிராஸ் பிடிச்சிட்டு அதையே உபாசனை, அந்த சிந்தனையிலேயே இருக்காங்க, திருப்பி திருப்பி அந்த சிந்தனையே இருக்காங்க. வாழ்க்கையில எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, நான் இந்த உடல் மனம் புத்தி கிடையாது, நான் ஆத்மஸ்வரூபம், எனக்கு இந்த துக்கம் இல்லை, நான் ஆனந்த சுரூபம். எப்படா தெரியும் உனக்கு, வெளியில போய் சொல்றது இல்ல, இது மைண்ட்ல போயிடுச்சு உள்ள, எப்படி தெரியும், குரு சொன்னார். எனக்கு அவ்வளோ வியாதி பிரச்சனை, டாக்டர் கொடுத்துட்டாரு இந்த மருந்து, அவர் என்ன மருந்து கொடுத்தாரு, அது எப்படி தயாரிக்கிறாங்க, யார் பண்றாங்க, ஒண்ணுமே தெரியாது, வாங்கி சாப்பிட்டோம், வியாதி சரியாகும் இல்லையா. நான் எம்பிபிஎஸ் படிச்சு, நானே மருந்து கம்பெனி வச்சு, நானே மருந்து தயாரிச்சு, நானே சாப்பிட்டாதான் எனக்கு சரியாகும், என்ன ஆகும், எல்லாருமே டாக்டர் ஆகிதான் வியாதி சரியாகும், அப்படியா, இல்ல எப்படி அந்த பேஷண்ட் வந்து அந்த டாக்டர் சொன்னதை அப்படியே கேட்டாலும், அதுல எந்த விதமான அப்போசிஷனும் இல்லை, எதிர்ப்பு இல்லை. நமக்கு எதிர்ப்பு இருக்குல்ல, எதிர்ப்பு இருக்குல்ல, நமக்கு அப்போஸ் பண்றோம் பாருங்க, இது என்னது, இது ஆத்மான்றாங்க, அது திரஷ்டா அனுமந்தா சூரியன், அப்புறம் பானை, அதனுடைய நிழல் ஒண்ணுமே புரியல, என்னதான் சொன்னாங்களோ தெரியலையே, கீதனா என்னமோ ஜாலியா இருக்கும்னு நினைச்சோம், இப்படி இருக்கே அப்படி. அதுவும் எங்க நடத்துறாரு, இத வீட்டுல உட்காந்து காஃபி டீ எல்லாம் குடிச்சு கேட்கும் போதே தலை சுத்துது, போர்க்களத்துல எதிரி வந்து அம்ப நோக்கி வச்சிருக்காங்க, நமக்கு நம்ம தலைக்கு மேல ஆபத்து. இங்க வந்து சொல்றான் அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கும், அவன் நல்லா இருந்துச்சு,
அவ்ளா சரண்டர் ஆயிட்டான், எனக்கு வேற வழியே கிடையாது, இது ஒண்ணுதான் வழி, எனக்கு நீ சொல்றதுதான் உண்மை, நீ சொல்றதுதான் எனக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடியது. இங்க ஸ்ருதி பாராயணாக சொல்லும் போது இதெல்லாம் சும்மா கட்டுக்கதையோ கட்டுக்கதையே கிடையாது. நம்ம நீங்க கூகுள்ல போய் தேடினாலும் சரி, புக் ஸ்டால்ல போய் வாங்கினாலும் சரி, இது இது ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த 20th century யார் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸானவர் அவரு, நிசர்க தத்த மகாராஜ். நிசர்க தத்த மகாராஜ் அவரோட பேரு, சரிங்களா? அவருக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது, அவருக்கும் சாஸ்திரத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அவருடைய நண்பர் சும்மா கூட்டு போனார் ஒரு மகாத்மா கிட்ட, கூட்டு போயிட்டு அந்த மகாத்மா சொல்றார் இவர்கிட்ட, நீ ஆத்மஸ்வரூபம், நீ உடல் மனம் புத்தி கிடையாது, நீ ஆனந்த ஸ்வரூபம் இப்படி சொல்றாரு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பொட்டி கடை நடத்துறாரு மகாராஷ்டிரா மும்பைல. மும்பைல ஒரு ஒரு சந்தில பொட்டி கடை நடத்துறாரு, பீடி சிகரெட்டு மிட்டாய் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு சாதாரண பாமரன் அவ்வளவுதான். அவர் குரு சொன்னதை அப்படியே ஏத்துட்டார், அப்படியே கடைபிடித்தார். அவர் சொன்னது மைண்ட்ல அப்படியே இருக்கு, அந்த சிந்தனையை விட்டு அவரு அதை சந்தேகப்படல, அதை எதிர்க்கல, அதை ஆராய்ச்சி பண்ணல. இது எப்படி நடக்குது? அதனால நாம அந்த மாதிரி ஆள் கிடையாதுல்ல, அதனால நம்ம மட்ட கேட்டகிரி தான், சவணம் பண்ணணும், மரணம் பண்ணணும், நிதித்தியாசனமா ஓகே. ஆனா இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இப்படியும் உண்டு, இது மட்டும்தான் வழின்னு நம்ம நினைச்சு கூடாது. இப்ப அந்த நிசர்க தத்த மகாராஜ் பாருங்க, அவரு அப்படியே ஒரு நீண்ட காலம் அந்த மாதிரி அதே நிலையில இருந்தாரு, உடல் மனம் புத்தி அபிமானத்தை கடந்து தான் ஆத்மஸ்வரூபம்ன்றத உணர்ந்துட்டார், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவருக்கு எந்த விதமான சிரவணமோ மரணமோ நிதியாசமோ தனிப்பட்ட அவர் பண்ணல, தனிப்பட்ட ஒரு ஒரு சாஸ்திரமோ உபநிஷத்தோ கீதை எதுவுமே கிடையாது, அந்த மகாத்மா குரு சொன்னது இவருக்கு நடந்தது அவ்வளவுதான். இவர் அதை நடந்ததுனா இவர் அதை ஸ்ருதி பாராயணாக அவ்வளவு ஹையஸ்ட் ஃபெய்த், கொஞ்சம் கூட எதிர்ப்பு இல்லை, உள்ள இருந்து எதிர்ப்பு இல்லை, அப்போசே இல்லை, இது ஏன் எப்படி என்ன ஏது எந்த விதமான ஆராய்ச்சியும் இல்லை, ஏன்னா அதுக்கான திறமை இல்லை, கெப்பாசிட்டி இல்லை, அந்த மாதிரி விதமான எண்ணம் இல்லை அவங்களுக்கு. அப்படிப்பட்டவருக்கு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் எழுதின அவர்கிட்ட எத்தனையோ பேர் போய் கேட்டு என்னெல்லாமோ கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு, அதெல்லாம் தொகுத்து மராத்தியில சொல்றாரு அவர், அதெல்லாம் தொகுத்து மராட்டியில புக்கு இருக்கு, இங்கிலீஷ்ல புக்கு இருக்கு, தமிழ்லையும் வந்துருச்சுன்னு நினைக்கிறாரு. அந்த இங்கிலீஷ் புக் ரொம்ப ஃபேமஸ், அது ஐஎம் தட், என்ன சொல்றாரு ஐஎம் தட். அதை படிக்கும்போது நமக்கு உபநிஷத்துல சொல்ற மாதிரி கீதை படிக்க மாதிரியே இருக்கு, ஆனா அவர் என்ன அதெல்லாம் படிக்கவே இல்லை. அவர் அப்ப பாருங்க, அவருடைய அனுபவத்துல இருந்து இந்த மக்கள் இப்ப கேக்குறாங்க, பல காலங்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் சொல்ற பதில்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க ஆடியோல, ஆடியோல ரெக்கார்ட் பண்ணி அது அப்புறமா யார் யாரோ அதை பப்ளிஷ் பண்ணி ஐஎம் தட் அந்த புக், இங்கிலீஷ் புக் பேர் இல்லையா, அது தமிழ்லையும் வந்திருக்கதான் கேள்விப்பட்டான, எங்கிட்ட எங்கிட்ட இங்கிலீஷ் புக் தான் இருக்கு, அது நீங்க பாத்துக்கலாம். சரி, எதுக்கு சொல்ல வந்தோம், பகவான் கிருஷ்ணர் பாருங்க எப்படி சொல்றாரு, இத வந்து இந்த கேத்திரஜ்ஞ ஞானத்தை சிரவணம் மூலமா அடையணும், கர்மயோகம், கர்மயோகம் சிரவண மரணம் நிதித்தியாசனம், அப்படி இல்லைன்னா ஸ்ருதி பாராயணாக. அது கொஞ்சம் நல்லா இருக்கே, அதுக்கு பேசாம நாங்க கர்மயோகமே பண்ணிட்டு போயிடுவோம் அப்படி, ஏன்னா அது தெரியாது பாருங்க என்ன நிலைன்னே தெரியல நமக்கு. சரி, இது விட்டா அடுத்து பாருங்க ரமண மகரிஷி. ரமண மகரிஷி யார் சொன்னாங்க, நீ வந்து உடல் மனம் கிடையாது ஆத்மா, யார் சொன்னா? ஒண்ணுமே கிடையாது, யாரோ அவர் வீட்டுக்கு வந்த கெஸ்ட், நான் அண்ணாமலையில இருந்து வந்தேன்னாரு. பாரு அண்ணாமலைன்றதுக்கும் இது இவருக்கு என்ன சம்பந்தம், அந்த அந்த வார்த்தையே முடிஞ்சிச்சு எல்லாமே அவருக்கு. ஐயோ அண்ணாமலை நான் போனோம், அது என்னது தெரியலையே, அப்புறம் தான் தெரியும் அதுக்கு ஊருன்னு, அது ஒரு ஊருன்னு அப்பதான் தெரியும், அது ஒரு ஊரு, அங்க இருக்கிற சாமி பேரும் அதான். அப்படி அவரு போறாரு அண்ணாமலை, அங்க போறாரு, அங்க போனா அவருக்கு என்ன நடக்குது பாருங்க, அப்புறம் திரும்பியே வரல, ஸ்ருதி பாராயணாக ஜஸ்ட் கேக்குறாங்க, அது உள்ள போயிடுது அப்படியே உள்ள. இப்படி இப்படிப்பட்டவர்களும் நித்தியம் அதி தரந்தி, நிச்சயமாக தரந்தி இல்ல அதி தரந்தி 100%, இதுல சந்தேகமே வேண்டாம், கிருஷ்ணரே சொல்றாரு அதி தரந்தி. இதுல நமக்கு இந்த 25 பாருங்க, 23 முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறமும் அதற்கான இந்த கஷேத்திர ஞானத்தை அடையிறதுக்கான சாதனை, சாதகர்களுடைய பக்குவத்தை பொறுத்து சாதனைகளை சொல்லிட்டாரு. இப்ப கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப 26 என்னது, 26 34 வரைக்கும்
கிட்டத்தட்ட 9 ஸ்லோகம் 8 ஸ்லோகம் 9 ஸ்லோகம் என்னது பாத்தீங்கன்னா 23வது பாட்டு இருக்குல்ல, ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருத்திம் குணை சக சர்வதா வர்த்தமானோபி நச பூயோபி ஜாயத்தே. இந்த ஸ்லோகத்தினுடைய எலாபரேஷன் தான், விளக்க உரை தான் மறுபடியும் 26ல் இருந்து 34 வரைக்கும். ஓகேங்களா, இந்த 13வது அத்தியாயம் அருமையான ஸ்லோகங்கள், மறுபடியும் நமக்கு ஒரு அழகான ரிவிஷன் மாதிரி இருக்கும் இந்த 26ல் இருந்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம். சரி, அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்னைக்கு இதோட நிறைவேற்றிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.